வணக்கம். முனைவர் ஜி சுதா, உதவி பேராசிரியர், தமிழ்துறை, ஜேஜே கலையறிவியல் கல்லூரி, புதுக்கோட்டை. 15 கீழ்க்கணக நூல்களில் ஒன்றான ஆசாரக்கோவையில் வரக்கூடிய சில செய்திகளை பற்றி இப்போ பார்க்கலாம். ஆசாரக்கோவையில் உலக்கத்திற்கான காரணங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க, அதை பார்க்கலாம். அதுக்கான பாடலை பார்த்தீங்கன்னா, நன்றி எறிதல் பறையுடைமை இன்சல்லோடு இன்னாத எவ்வுயிருக்கும் செய்யாமை கல்வியோடு ஒப்புற ஆற்றறிதல் அறிவுடைமை நல்லினத்தாரோடு நட்டல் இது எட்டும் சொல்லிய ஆசார வித்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதில் வந்துட்டு என்ன அப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நன்றி எறிதல், அதாவது நன்றி எறிதல்னால் பிறர் தனக்கு செய்த நன்றியை மறக்காமல் இருக்கிறது. நமக்கு வந்து ஒருத்தவங்க உதவி செய்கிறாங்க அப்படின்னா அதை வந்து எப்போவுமே நம்ம மறக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்து பொறையுடைமை அப்படின்னா பொறுமையாக இருக்கிறது, பொறுமையை கடைபிடிக்கிறது. நம்ம பொறுமையை கடைப்பிடிச்சோன்னா நிச்சயமாக நமக்கு வந்து எந்த ஒரு தீங்கும் துன்பமும் வந்து சேராது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து இன்சொல்லோடு அப்படின்னா இனிய சொற்களை பேசுகிறது. அதாவது நம்ம நிறைய வார்த்தைகள் இருக்குது, எவ்வளவோ சொற்கள் இருக்குது, அதில் வந்துட்டு நம்ம வந்துட்டு நல்ல சொற்களை மட்டும் பேசணும், இனிமையாக பேசணும், இனிமையாக பழகணும், நல்ல வார்த்தைகளை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்து எல்லா இன்னாத எவ்வுயிருக்கும் செய்யாமை அப்படின்னா எல்லா உயிருக்கும் துன்பம் செய்யாமல் இருக்கிறது, எந்த ஒரு உயிருக்கும் நம்ம வந்து தீங்கு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்து கல்வியோடு அப்படின்னா கல்வி, எப்போவுமே நம்ம வந்துட்டு இருக்கிற வரைக்கும் நம்ம வந்துட்டு கல்வியை தேடிக்கிட்டே இருக்கணும், நல்ல நல்ல புத்தகங்களை தேடி நல்ல கல்வி அறிவை நம்ம வந்து வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அது ஒப்புரவு ஆற்ற அறிதல் அப்படின்னா ஒப்புரவுனா எல்லாரையும் சமமாக பார்க்கணும், சமமாக பழகணும், யாரையும் வந்துட்டு இந்த உயர்வு தாழ்வு அப்படிங்கிறது எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து அறிவுடைமைன்னா நம்ம அறிவை பெருக்குவதற்கான நல்ல நூல்களை வந்து தேர்ந்தெடுத்து நம்ம படிச்சுட்டே இருக்கணும், நம்ம அறிவை வளர்த்துக்கிட்டே இருக்கணும், அதுக்கான முயற்சிகளை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்து நல்லினத்தாரோடு நட்டல் அப்படின்னா நல்ல இனத்தவர்களோடு நட்பு கொள்ள வேண்டும், நல்ல இனத்தவர்கள் நல்ல சான்றோர்கள், அதாவது நல்ல அறிவு சார்ந்த சான்றோர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை வந்து கேட்கணும், அவங்க சொல்கிற வார்த்தைகளை மதிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இதுதான், இவை எட்டும் அறிஞரால் சிறப்பாக எடுத்துக்கூறப்பட்ட ஒழுக்கங்களுக்கு காரணமாக, அதாவது இந்த எட்டு வார்த்தைகளை வந்துட்டு நம்ம கடைபிடிச்சிட்டு வந்தோன்னா நிச்சயமாக நல்ல ஒரு ஒழுக்கம் நிறைந்த ஒழுக்கம் நிறைந்தவர்களாக நம்ம எப்பவுமே இருக்கலாம், அதனால் நமக்கு நிறைய நன்மைகள் தான் வந்து சேரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஆசாரக்கோவையில் வைகரையில் செய்ய வேண்டியவை அப்படிங்கிற ஒரு பாடலை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது அதிகாலையில் செய்ய வேண்டிய செயல்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க. வைகரை யாமம் துயில் எழுந்து தான் செய்யும் நல்ல அறமும் ஒன்பொருளும் சிந்தித்து ஆய்வதில் தந்தையும் தாயும் தொழுதழுக என்பதை முந்தையோர் கண்ட முறை அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்காங்க. அதில் என்ன அப்படின்னா, நம்ம அதிகாலையில் வைகரை யாமம் துயில் எழுந்து, நம்ம வந்து வைகரைங்கிறது விடியல், அதிகாலையில் எழுந்திருக்கணும், துயில் அப்படின்னா தூக்கம், தூக்கத்திலேருந்து அதிகாலையில் எழுந்திருச்சு, தான் செய்யும் நல்ல அறமும் ஒன்பொருளும் சிந்தித்து ஆய்வதில், அதாவது இன்றைக்கி நம்ம என்னென்ன செய்ய போகிறோம், இன்றைக்கி செய்யக்கூடிய நல்ல அறங்கள் என்ன, ஒன் பொருள் அப்படின்னா இன்றைக்கி நம்ம இன்றைக்கி வர வேண்டிய வருவாய்க்கான செயல்கள் என்ன, இன்றைக்கி நம்ம வருவாய் இன்றைக்கி நமக்கு வந்து பொருள் சேர்வதற்கும் பணம் சேர்வதற்கான செயல் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம சிந்திக்கணும். சிந்தித்து பார்த்ததுக்கு அப்புறம் தந்தையும் தாயும் தொழுதெழுக, அதாவது என்னென்னா நம்ம அம்மாவையும் அப்பாவையும் தொழுது வணங்கணும், அவங்கள வந்து வணங்கினதுக்கு அப்புறம் நம்ம சிந்திச்சோம் இல்லையா, நல்ல அறமும் ஒன்பொருளும், நம்ம இன்றைக்கி செய்யக்கூடிய அறங்களையும் நம்ம செய்யக்கூடிய செயல்கள் வருவாய்க்கான செயலை பற்றியும் சிந்திச்சுட்டு அதற்கான செயல்களில் ஈடுபட ஆரம்பிக்கணும். இதுதான் நம்ம வந்துட்டு என்ன செய்யணும்னா அதிகாலையில் செய்ய வேண்டிய செயல்கள். அந்த செய்ய வேண்டிய செயல்கள் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த செயல்களுக்கான வேலைகளில் நம்ம வந்து இறங்கி செய்ய ஆரம்பிச்சிடணும் அப்படிங்கிறத பற்றி முன்னோர்கள் வந்துட்டு அப்போவே இந்த முறைகளை வந்து வகுத்து வச்சுருந்துருக்குறாங்க. இதை பற்றி ஆசாரக்கோவையில் இந்த பாட்டில் சொல்லியிருக்காங்க. அதாவது ஆசாரக்கோவையில் ஒழுக்கத்திற்கான காரணங்களை, ஒழுக்கத்திற்கான காரணம் அப்படிங்கிற ஒரு பாடலையும், விடியற்காலையில் செய்ய வேண்டிய செயல்கள் அப்படிங்கிற ஒரு பாடலையும் நம்ம பார்த்தோம். இந்த பாடல்கள் மூலமாக நம்ம நல்ல செயல்களை கடைபிடிப்பதற்கு இந்த பாடல்கள் வந்து உறுதுணையாக இருக்கும் அப்படிங்கிறது எந்த சந்தேகமும் இல்லை. நன்றி.